உக்ரைனுக்கு கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருக்கின்றது. மேற்குலகம் தொடர்ச்சியாக இந்த ஆயுத பற்றாக்குறையை தீர்க்காது விட்டால் ரஷ்யா வின் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். ஆனால் ரஷ்யாவை நாங்கள் இந்த பாடுபட்டும் வின் பண்ண விடக்கூடாது. ஒன்று, அந்த தலைமுறையில் இவர்கள் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. இரண்டாவது, உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற தேர்தல்கள், அடுத்ததாக இஸ்ரேல் போர், பொருளாதார சுமை என்பன இஸ்ரேல் அந்த அது உக்ரைன் ரஷ்ய போர்ன்ற போர் போக்கை மிக மிக விரைவில் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர்ற ஒரு நிலைக்குத்தான் இட்டு செல்கின்றன. இந்த பொருளாதார தடைகளை போட்டு மற்ற நாடுகளை எல்லாம் வதைத்துவிட்டு இரகசியமாக வேற நாடுகளின் ஊடாக தாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போல இது வந்து அமெரிக்கா அதிபர் இந்த தேர்தலை மிகவும் பாதிக்கக்கூடியதும். எனவேதான் இது தொடர்பாக கிளாரி கிளிண்டனினை கூட சில ஊடகங்கள் இந்த பேட்டி தொடர்பாக பேட்டி கண்டிருந்தன. இன்று வரையிலும் எங்களால் இன்னொரு தலைவரை, அதே மாதிரியான ஒரு தலைவரை உருவாக்க முடியாமல் தான் இருக்கின்றோம். இனி எத்தனை ஆண்டுகள் செல்லுமோ, எத்தனை யுகங்கள் செல்லுமோ தெரியாது. உயிருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் கலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்று நாங்கள் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை, என்ன நிலைமை என்பதை அறிந்து கொள்வோம். பொறியியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசவர்கள். வணக்கம் தனாஜானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பொழுது வணக்கங்கள். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் மீண்டும் ஒரு தடவை உக்கிரமடைந்திருப்பது போல் தெரிகின்றது. தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் கீவ் பகுதியில் தாக்குதல் நடைபெற்றதாகவும் அங்கே சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். என்னென்று சொன்னால், உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருப்பது வந்து நிதி உதவி. நிதி உதவியை இந்த இஸ்ரேல் என்ற பிரச்சனையால அவர்கள் நிதி உதவியை பெருமளவில் குறைத்து விட்டார்கள். அப்ப அதனை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் உக்ரைன் ஏதாவது ஒரு விதத்தில் தனது படைத்துறை வல்லமையை காட்ட வேண்டிய ஒரு நிலை. அப்ப உக்ரைன் தொடர்ச்சியாக இப்போ அவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்போ காசா பகுதியில் இஸ்ரேல் இவ்வாறு கண்மூடித்தனமாக அடிக்கிறதானே என்று சொல்லி டொன்பாஸ் பகுதி மீது, அதாவது இந்த வாரம் இடம்பெற்ற உக்ரைன் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட பொதுமக்கள், அதாவது சந்தை பகுதி மீது தான் அந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கு. அந்த சந்தை பகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 25க்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். அது அது தொடர்பாக ரஷ்யா வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையை கூட கூட்டியது. ஆனால் உக்ரைன் இஸ்ரேலும் இல்லை, ரஷ்யா ஹமாஸும் இல்லை, அது வலிவா தெரிய வேண்டிய ஒன்று. அப்ப அவங்கள் வந்து போலந்தின்ற எல்லை வரையும் வந்து அடிச்சு இருக்காங்க. கிவி கிப் தலைவனாக மட்டுமல்ல, மேற்கு பகுதி வரையும். அப்ப அதுக்கு இப்ப நேட்டோ சொல்கிறார்கள் போலந்துக்கு மேலாக கூட உபகரணங்கள் சென்றது என்று சொல்லி அப்ப தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இப்ப உக்ரைனை பொறுத்தவரையில் இப்போது அவர்களின் படை பலம் வந்து சரியான குறைவாக இருக்கின்றது. அப்ப அவர்கள் பாது அதாவது டிஃபென்சிவ் பொசிஷன்ல தான் இருக்கிறார்கள். இப்ப இந்த நிலையில தான் ஜெர்மன் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த புதன்கிழமை. அதாவது உக்ரைனுக்கு கடுமையான ஆயுத பற்றாக்குறை இருக்கின்றது. மேற்குலகம் தொடர்ச்சியாக இந்த ஆயுத பற்றாக்குறையை தீர்க்காது விட்டால் ரஷ்யா வின் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரும். ஆனால் ரஷ்யாவை நாங்கள் இந்த பாடுபட்டும் வின் பண்ண விடக்கூடாது. அப்படி ரஷ்யா வந்து வெற்றி ஈட்டுமாக இருந்தால் ஐரோப்பாவின் போக்கே மாற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றும், அதாவது மீண்டும் ஒரு பனிப்போர் காலம் உருவாகினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் விடிய ஒழுங்கும் போது ஒரு அச்சத்துடன் எழும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லியும், நேட்டோ வந்து இது தொடர்பில் கூட்டாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நேட்டோ நாடுகளுக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இப்போது எழுந்திருக்கின்றது. என்றால் போர் நீண்டு கொண்டு செல்லும் போது எல்லா நாடுகளும் பொருளாதாரங்களால் பல பெருமளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல்கள், கோதுமை தானிய கப்பல்களை தனது நாட்டின் ஊடாக பயணிக்க அனுமதிக்காததால் சுலோவாக்கியா சொல்லி இருக்கிறது தனக்கு கிட்டத்தட்ட $200 மில்லியன் நட்டமாக இருக்கின்றது. அந்த நட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் தர வேண்டும் என்று கூறியிருக்கின்றது. அதே போல ஹங்கேரியை பொறுத்தவரையில் ஹங்கேரி எப்போதும் அதுக்கு எதிராகத்தான் இவர்களுக்கு நிற்கிறார்கள் என்றால், அவர்கள் தமது நாட்டு மக்களின் பிரச்சனை. ஆனால்
உக்ரைனுக்கு 50 பில்லியனை ஐரோப்பிய ஒன்றியம் ஒதுக்கியிருந்த போதும் அந்த 50 பில்லியன் வந்து நத்திங் என்ற ஒரு நிலையைத்தான் இப்போது கூறுகிறார்கள். அது அவர்களை காணாது. அவர்கள் ஒரு வருஷம் பட்ஜெட்டே 200 பில்லியன். அவர்கள் இந்த ஆயுத செலவுகள், போர் மற்றது முற்றுமுழுதாக அவர்களிட உற்பத்தியோ எந்த பொருளாதாரமோ அங்கு இல்லை என்றதும் ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இந்த நிலையில தான் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த ஜெர்மன் அதிபர் இந்த கருத்துக்கு பதிலளிக்க, அதாவது கடந்த வருடம் வந்து உக்ரைன் வந்து அந்த ஊடறுப்பு தாக்குதல்ல வெற்றி பெறவில்லை என்று சொல்லியும், கிட்டத்தட்ட கடந்த வருடம் மட்டும் 2,15,000 படையினர் கொல்லப்பட்டதாகவும், 28,000 படைத்துறை கலங் ஆயுதங்கள் அழிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். அப்ப ஒன்று, அந்த தலைமுறையில் இவர்கள் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. இரண்டாவது, உலக நாடுகளில் இடம்பெறுகின்ற தேர்தல்கள், அடுத்ததாக இஸ்ரேல் போர், பொருளாதார சுமை என்பன இஸ்ரேல் அந்த உக்ரைன் ரஷ்ய போர்ன்ற போர் போக்கை மிக விரைவில் ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வர்ற ஒரு நிலைக்குத்தான் இட்டு செல்கின்றனர். ஜெர்மனியுடைய சான்சலர் ரஷ்யா வெற்றி பெற விட முடியாது என்று கூறினார் என்று நீங்கள் கூறினீர்கள். அவர் மட்டுமில்லை, ஜோ பைடனும் கூறினார், இங்கே பிரித்தானியாவில் இருக்கிற ரிஷி சுனக் கூட கூறினார். அதே அதிகமான தலைவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இங்கே வேடிக்கை என்னவென்றால், தடைகளை கொண்டு வந்தார்கள். ரஷ்யாவுக்கு எதிராக பூட்டின் மற்றும் பல தொழில் அதிபர்களுக்கு எதிராக தடைகளை கொண்டு வந்தார்கள். ரஷ்யாவினுடைய எண்ணெய் பிரித்தானியாவுக்குள் வருகின்றது, இந்தியாவின் ஊடாக என்று செய்திகள் வருகின்றது. அப்படி என்றால் இவர்களுடைய இந்த கொள்கையில் முற்றுமுழுதாக ஒரு சரியான திட்டத்தோடு இவர்கள் செயல்படவில்லை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ரஷ்யா அப்படி என்றால் தொடர்ந்து அவர்களுக்கு நிதி போய்கொண்டே தானே இருக்க போகின்றது, அவ்வாறு பார்க்கவில்லையா? உண்மைதான். அதனால்தான் IMF முதல் கூறியிருந்தது ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி வந்து 1.3% இருக்கும். ஆனால் பிறகு இப்போது கூறியிருக்கின்றது, இல்லை இல்லை, அவர்களின் பொருளாதார வளர்ச்சி 2.6%, அதாவது டபுள் மடங்காக தான் இப்போது கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அதற்குரிய வழிமுறைகளை வகுத்து விட்டார்கள். இவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் ஒரு ஏமாற்றி உங்களை கொன்று போய் ஒரு உங்களை கொன்று போய் ஒரு இக்கட்டான நிலைக்கு மாற்றுவதுதான் இந்த மேற்குலகத்தின் வளமை. நீங்கள் இந்த ஜெர்மன் அதிபர் கருத்தை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அவர் கூறுகிறார், ரஷ்யாவை வின் பண்ண விடக்கூடாது, உக்ரைன் சண்டையிடும் தகமையை குறைக்காது, நாங்கள் தொடர்ச்சியாக ஆயுதங்களை வழங்கி நிதியையும் வழங்கி எல்லா வளங்களையும் வழங்கி அவர்களை போரிட வைக்க வேண்டும். பிறகு ஒன்றை சொல்லுகிறார், நாங்கள் ஒருபோதும் ரஷ்யாவுடன் போர் புரிய மாட்டோம், நேட்டோ எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நேட்டோ ரஷ்யாவுடன் நேரிடையாக களமிறங்காது. அதாவது என்ன சொல்ல வாரார் என்றால், உங்கள் நன்மைக்காக ஏதோ ஒரு நாடு அடிபட்டு சென்ற மக்களும் செத்து அந்த நாடும் அழியுது, அதாவது உங்களின் நன்மைக்காக. அந்த அப்படியொரு நிலைதான். அதே தான் இந்த பொருளாதாரத்துல, இந்த பொருளாதார தடைகளை போட்டு மற்ற நாடுகளை எல்லாம் வதைத்து விட்டு இரகசியமாக வேற நாடுகளின் ஊடாக தாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். என் போன வாரம் ரஷ்யா அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்ற, ரஷ்யாவிடமிருந்து அமெரிக்கா வாங்குற நியூக்ளியர் ஃபியூவல் வந்து இந்த உக்ரைன் சண்டைக்கு பிறகு இன்னும் கூடி இருக்க வேண்டிய குறையே இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக நியூக்ளியர் ஃபியூவலை வாங்கி கொண்டாந்து இருக்கிறார்கள். ஏன்னா நியூக்ளியர் ஃபியூவல் வந்து வேற இடத்த வாங்கலாது என்னும் போது. ஆனால் இப்ப ரஷ்யாவை பொறுத்தவரையில் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் இவர்கள் தடை விதித்தார்களே என்றதுக்காண்டி அவர்கள் தடை விதிக்கவில்லை. ஏனென்றால் தங்கள் பொருளாதாரம், தங்கள் சர்வைவலை அவர்கள் வடிவம் பார்க்கிறார்கள். அமெரிக்காவுக்குரிய இன்னும் கூட வேணுமா நியூக்ளியர் ஃபியூவல், அவர் கொடுத்து கொண்டாந்து இருக்கிறார்கள். நீங்கள் தடையை விதியுங்கள், நாங்கள் அப்ப அவர்கள் அதை காசாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தானியங்களாக இருக்கலாம், ஏனைய துறைகளாக இருக்கலாம். இப்போது வருகின்ற செய்திகளின் அடிப்படையில் அவர்கள் இப்போது ஃபோரின் கரன்சியை திருப்பி வாங்குற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தடை விதித்தாலும் அவர்கள் தடை விதிக்கவில்லை. ஒன்று, அவர்கள் இவர்கள் கேட்டால் இப்பவும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கோ எது எல்லாத்துக்கும் தமது பொருட்களை விற்பனை செய்வதற்குரிய நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரம் இவர்களால் தடை விதிக்கப்பட்டதை மீறி வெவ்வேறு நாடுகளின் மார்க்கெட்டுகளை அவர்கள் மெல்ல மெல்ல கைப்பற்றி விட்டார்கள். யுக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் அந்த நாட்டின் படை கமாண்டர் அவர்களை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார், என்ன காரணத்துக்காக? ஓ, அவர்கள் இருவருக்கும், அதாவது படைத்தளபதி செலன்ஸ்கிக்கும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையிலான
உள்ளக மோதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது. ஆனால் படைத்துறை செலன்ஸ்கியை விட படைத்தளபதியைத்தான் மேற்குலக நாடுகள் கூடுதலாக அவரைத்தான் அவருக்குத்தான் கூடுதலான ஆதரவாக இருந்தது. முதலில் அவரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது அமெரிக்கா தான் அதனை தடுத்து நிறுத்தியிருந்தது. ஆனால் இப்போது உக்ரைனுக்குள் உள்ளக சண்டைகள் மெல்ல மெல்ல வலுத்து கொண்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் தேர்தல் வைக்க வேண்டும், தேர்தலையும் நடத்துவதற்குரிய சிந்தனை அவர்களிடம் இல்லை. அடுத்ததாக படைத்தினரை பொறுத்தவரையில் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டும் நாடும் மிகப்பெரியொரு சீரழிவான நிலையில் இருக்கும் போது அவர்களுக்கு இடையிலான அதாவது பலவந்த ஆட்சேர்ப்பு, பலவந்த ஆட்சேர்ப்பும் அந்த மக்களிடம் பெரிய எதிர்ப்பலைகளை தோற்றுவித்திருக்கின்றது. பெருமளவான போராட்டங்கள், அதாவது இந்த கொல்லப்பட்ட படையினரின் எண்ணிக்கையை சொல்லும் பாரு கூட அங்கு போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப உண்மையான கள நிலவரத்தை பொறுத்தவரையில் சலுஷ்னிக்கு தான் தெரியும், அவர் தான் அது தொடர்பாக. அப்ப அவரின் கருத்தின்படி இந்த போர் வெல்லப்பட முடியாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எனவேதான் அவரை தூக்கிவிட்டு தற்போது புலனாய்வுத்துறை தலைவரை அல்லது இராணுவ தளபதியை அந்த இடத்துக்கு போடுவதற்கு செலன்ஸ்கி முற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இதை பார்க்க போனால் உங்களுக்கு தெரியும், இப்ப கடந்த வருடத்தின் இறுதி பகுதியில் அதாவது இந்த செலன்ஸ்கியின் மெய்ப்பாது காவலர், அவர் ஒரு மேஜர் தர அதிகாரி, அவரின் மகன் பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு செலன்ஸ்கி போறதாக இருந்தது. அங்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்களில் இருந்து கைக்குண்டு ஒன்று வெடித்திருந்தது, அதில் பலர் காயமடைந்திருந்தனர். அந்த நேரம் இவர் போகவில்லை என்ற படியால் இவர் தப்பியிருந்தார். அப்பவே ஒரு பிரச்சனை, அப்போவே ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருந்தது. அதாவது இவரை அந்த தளபதியை குறிவைத்து தான் அந்த குண்டு அங்கு கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லியும் கூறப்பட்டிருந்தது. அப்ப இந்த உலக மோதல் வந்து தற்போதைய இந்த உக்ரைனை தற்போதைய நிலையை மேலும் ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு ஏது நிலைதான் காணப்படுகிறது. இனி பிபிசி நிறுவனம் ஒரு குழந்தை கொல்லப்பட்டதாக, ரஷ்யாவுடைய தாக்குதலில் ஒரு குழந்தை கொல்லப்பட்டதாக செய்தியை போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் நினைக்கிறேன், காசாவில் நடக்கின்றது அது குழந்தைகள் இல்லை போல இருக்குது, நான் நினைக்கிறேன் அதில் எல்லாம் மிருகங்கள் என்று தான் இவர்கள் நிற்கிறார்கள் போல் தான் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதை படிக்கும் பொழுது வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது, என்ன விதமான இரட்ட போக்கோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அமெரிக்காவுடைய ஊடகவியலாளர் ஒருவர் ரஷ்யாவுக்கு செல்லுகின்றார், டக்கர் கால்சன். இப்போ அமெரிக்காவில் அரசுத் தலைவருக்கான தேர்தல் போகின்றது, அதே போல் ரஷ்யாவிலும் அரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெற போகின்றது. என்ன காரணத்துக்காக இவரை அழைத்திருக்கிறார், அல்லது ஒரு இவர்களுக்கிடையில் ஒரு புரிந்துணர்வின் பிரகாரம் தான் இந்த செவி? டக்கர் கால்சன் வந்து முதலில் ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்தவர். இந்த உக்ரைன் ரஷ்ய போரில் வந்து அவர் பல விடயங்களை வெளிக்கொண்டதால் அந்த நிறுவனத்தில் நான் நினைக்கின்றேன் அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டவர் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அப்ப விலகி அது இதுதான் இவர்களின் ஊடக சுதந்திரம். அப்ப அவ்வாறு வெளியேற்றப்பட்டவர் தொடர்ச்சியாக தனது கருத்துக்களை வெளியிட்டது மட்டுமல்லாது தற்போது அவர் ரஷ்யாவுக்கு சென்றிருந்தார். முதலில் அவர் செல்லும் போது என்னென்றால் ரஷ்யா அங்கு போய் இவர்கள் கூறுவது போல் இப்ப ரஷ்ய மக்கள் தடைகளால் பெரிய கஷ்டப்படுகிறார்கள், அங்கு சாப்பாட்டுக்கு கடினமாக இருக்கின்றது, ரஷ்யா வந்து தனது ஏவுகணைகளுக்கு வாஷிங் மிஷினில் இருக்கின்ற சிப்புகளை தான் பயன்படுத்துகின்றது என்ற மைக்ரோ சிப்ஸை தான் பயன்படுத்துகிறது என்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்ற பிரச்சாரம் பெருமளவில் இருந்தது. அது தமது பொருளாதார தடையால் ரஷ்யா மிகவும் ஒரு அழிவை சந்தித்தது. அந்த உண்மை நிலையை அங்கு உண்மையாக என்ன நடக்கிறது என்பதை வெளிக்கொண்டு வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் அவருக்கு புட்டினை நேர்காணல் காணுவதற்குரிய சந்தர்ப்பமும் கிடைச்சிருந்தது. அப்போது சொல்லியிருந்தார்கள், அவ்வாறு கண்டாலும் அதனை வந்து ட்விட்டரில் வெளியிட அனுமதிக்க மாட்டார் இலோன் மோஸ்க் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் பிறகு அவர் கூறிவிட்டார், அது பிரச்சனை இல்லை, அது அதில் அனுமதிக்க அது இதில் போடலாம் என்ற ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்ட நிலையில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார். இது உண்மையில் நீங்கள் கூறியது போல இது வந்து அமெரிக்க அதிபர் இந்த தேர்தலை மிகவும் பாதிக்கக்கூடியதும். எனவேதான் இது தொடர்பாக கிளாரி கிளின்டனினை கூட சில ஊடகங்கள் இந்த பேட்டி தொடர்பாக பேட்டி கட்டிருந்தன. அவர் என்ன கூறினார் என்று சொன்னால், இந்த டக்கர் கால்சன் என்பவர் ஒரு புட்டால் என்ற ஒரு நிலையைத்தான் கிளாரி கிளின்டன் அவர்கள் கூறின கருத்தை பார்க்கும் போது, அதாவது அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது அவரின் இந்த அவர் புட்டினை கண்ட பேட்டி என்று.
ஆனால் உண்மையில் இது அதாவது ஒரு தரப்பு இரண்டால் ஒரு தரப்பு வாதத்தை விடுத்து அங்கும் என்ன நடக்கிறது என்பதை மக்களுக்கு கொண்டு வருவதற்கு இது உதவியாக இருக்கும். ஆனால் இப்ப மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் ரஷ்ய டுடே வந்து தடை செய்யப்பட்டது ஒன்று, பிரித்தானியாவிலேயோ அமெரிக்காவிலேயோ ஐரோப்பியாவிலேயோ பார்க்க முடியும். ஆனால் இலங்கையிலோ இந்தியாவிலேயோ அது பார்க்கக்கூடியதாக இருக்கும், வெவ்வேறு நாடுகளில் அது பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி மிகப்பெரிய ஒரு ஊடக தடையை இவர்கள் போட்டிருக்கிறார்கள். அந்த ஊடக தடையை இது உடைக்கும். இவ்வாறு உடைக்கும் போது அது வந்து சில சமயங்களில் அந்த மக்களிட கருத்துக்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் அது அரசியலில் கட்டாயம் எதிரொலிக்கும். இப்ப மேற்கத்திய நாடுகளுடைய இரட்டை போக்கு, அவர்களுடைய திட்டங்கள், இவையெல்லாம் நான் உணர்கின்றேன். நீங்கள் கூறுவதே ஓரளவுக்கு எனக்கு புரிகின்றது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் அவர்கள் 5வது தடவை அவர்தான் வருவார் என்று கூறப்படுது. அங்கே ஜனநாயகம் இல்லை, இது ஒரு சர்வாதிகார போக்கு என்று கருதுகிறார்கள். நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? உண்மைதான், இப்ப அவர்கள் ஜனநாயகமாக வர அவர்களுக்கு விருப்பம், ஆனவர்கள் விட மாட்டார்கள். அதான் பிரச்சனை, அவர்களுக்கு ஜனநாயகத்துக்கு வர விருப்பம், ஆனால் இவர்கள் விட மாட்டார்கள். ஏனென்றால் அங்கு இன்னொருவர் வந்தால் அவரை எவ்வாறாவது விலை கொடுத்து வாங்கி அந்த நாட்டை குட்டிச்சுவராக்கி அழித்து, சரி இப்ப சதாம் ஹுசேனே சர்வாதிகாரி என்றார்கள், அவர் போன பிறகு அந்த நாடுபட்ட பாடு எவ்வாறு என்று தெரியும். லிபியாதிபர் கடாவிய சர்வாதிகாரி என்றார். இன்று வரையும் அந்த நாடு அல்லோலகல்லோலமாகத்தான் இருக்கு. 50 ஆண்டுகளுக்கு பின்னே கொண்டு சென்று விட்டார்கள். ஓ, அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்குது. என்னென்றால் அந்த நாடுகளும் அவர்களுக்கும் விருப்பம் ஒரு ஜனநாயக வழி வெவ்வேறு தலைவர்கள் ஆள்றது. இந்த தலைவர்களை எப்படி விலை கொடுத்து வாங்குவார்கள்? ஒவ்வொரு நாட்டிலும் உங்களுக்கு தெரியும், மாலத்தீவிலையோ இலங்கையிலேயோ ஆட்சி மாற்றங்கள் அதுகள் இவ்வாறு ஆட்சி மாற்றங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கின்றது. அதாவது எங்கள் ஒரு அதாவது அந்த இனத்துக்குரிய ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டால் பிறகு இன்னும் எத்தனை யுகங்கள் காத்திருக்க வேண்டும் என்றதொரு பிரச்சனை. நீங்கள் நினைக்கிறீர்கள் பூட்டின் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடு சரி என்று நீங்கள் கருது? என்றால் இவர்களுடைய இரட்டை போக்கு, இவர்களுடைய நீங்கள் கூறுவது போல் எவ்வாறு தங்கள் வசப்படுத்துவதற்கும் தங்களுடைய நிகழ்ச்சிகளை நிலைநாட்டுவதற்கும் என்னவும் செய்வதற்கு தயார், எத்தனை கொலைகள் செய்வதற்கும் தயார், அப்போ பூட்டின் போன்றவர்கள் நிச்சயமாக தேவை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இப்ப என்னென்றால் எங்களுக்கு இது ஒரு சிறந்த அனுபவம். நாங்கள் ஒரு தலைவரை இழந்தோம், இன்று வரையிலும் எங்களால் இன்னொரு தலைவரை அதே மாதிரி ஒரு தலைவரை உருவாக்க முடியாமல் தான் இருக்கின்றோம். நீ எத்தனை ஆண்டுகள் செல்லுமோ எத்தனை யுகங்கள் செல்லுமோ தெரியாது. பூட்டினை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா வந்து ஒரு டெட் கண்ட்ரி, உலகமே எள்ளி நகையாடினது. எதுவுமே இந்தியாவுடன், நான் மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவுடன் அரிசியை கடனாக வாங்கி சாப்பிட்டவர்கள், அவ்வளவு கீழே போயிருந்த ஒரு நாட்டை ஆக அவர்களிடம் இருந்தது கோதுமையும் அணுக்குண்டும் தான். அதை இரண்டையும் வைத்துக் கொண்டு மீண்டும் அதை கொண்டு வந்து அத எல்லா துறையிலும் அதை வளர்த்தெடுத்து அதை மீண்டும் ஒரு அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக எவ்வாறு எவ்வாறு அந்த பனிப்போருக்கு முன்னர் இருந்ததோ அந்த நிலைக்கு தூக்கி நிறுத்தி கொண்டு வந்ததுன்றது சாதாரண விடயமில்லை. அதை அவ்வளவு தடைகள், கிட்டத்தட்ட 5600க்கு மேற்பட்ட தடைகள், அந்த 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 நாட்டின் ஒலிம்பிக் வீரர்கள் கூட அந்த நாட்டின் கொடியோட போயிடாது, நியூட்ரலான கொடி எல்லா இதுதான் அப்படியே இருந்த நிலையிலும் எல்லாவற்றையும் சமாளித்து அதை கொண்டு வந்து நிறுத்தினால் அப்ப இப்ப அதுவும் போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமயம் ஆட்சி மாறுமாக இருந்தால் அது ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்கும் தான் அந்த மக்களுக்கே தெரியும் உண்மை. அப்ப இது இப்ப சர்வாதிகாரம் என்று யார் சொல்லுகிறார்கள்? அந்த மக்கள் சொல்லுகிறார்களா அல்லது வெளியில இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள்? ஒரு வினோதமான ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்கள் எப்பயாவது சர்வாதிகாரம் என்று எங்கட ஊர்ல சொன்னாங்க இல்லையே, அதான் ஆனால் வெளியில் இருக்கிறவர்கள் தான் அதை சொல்வார்கள். அவர்கள் சொல்லி இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தில் நடக்கின்ற விடயங்களை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது யார் சர்வாதிகாரிகள் என்று மற்ற மாதிரி கேட்கிறார்கள். ஓ, உண்மைதான். அவ இங்கேதான் இந்த இவர்களுடைய இந்த இரட்டை போக்கு, இவர்களுடைய நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஒன்றுமே செய்ய முடியாமல் நிற்கிறார்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது கூறுவது போல் அவரை விட இவர் பரவாயில்லை என்று சொல்ற அளவுக்கு இப்பொழுது நிலைமை மாறிவிட்டது போல் தான் தெரிகின்றது. மிகவும் சிறப்பு. அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.